கதையை. நீ இன்னமும் அந்த ஆயர்வாடி கிருஷ்ணனை நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறாயோ? அது உன் அண்ணன் நான். இந்த ருக்மி இருக்கும் வரை நடக்காது, நடக்கவும் விடமாட்டேன். நான் இருக்கும் வரை தங்கையின் விருப்பத்திற்கு மாறான செயலை செய்ய விடமாட்டேன். என் எண்ணத்தை அலக்களித்தால் என்ன செய்வாய்? நீயானானா என்று பார்த்து விடுகிறேன். அந்த கிருஷ்ணன் நம் மாளிகை பக்கம் வந்தான் என்றால் இதே வாளால் அவன் கதையை முடித்து விடுகிறேன். கிருஷ்ணா, கிருஷ்ணா எங்கு சென்று விட்டான்? கிருஷ்ணா நில், கிருஷ்ணா நில். ஆனந்த வாழ்வு தரும் அருளாலயம், உனக்கு நெஞ்சிலே தைரியம் இருந்தால் எடு உன் ஆயுதத்தை. ருக்மணி, உன் ஆத்திரக்கார அண்ணனுக்கு பதில் சொல்லாமல் நாம் இங்கிருந்து செல்ல முடியாது என்றாகிவிட்டது. கோகுலத்து கண்ணா கண்ணா சீதை இவள்தானா? அந்த சமந்தகமணியை வாங்கி வந்து அரசு கஜானாவில் வைத்து விடுங்கள். உத்தரவு. இத்தனை மன்னர்கள் வந்திருந்தும் இந்த தனுசு மீது நான் ஏற்ற முடியாமல் ஆகிவிட்டதே. என்ன செய்வாய்? ஆயுதம் எடுப்பாயா? அப்படி நீ ஆயுதம் எடுத்தால் எனது அடியை முதலில் சந்திப்பாய். எப்படி என்றால்? நிறுத்துங்கள். இத்தனை நல்லவர்கள் வீட்டிருக்கும் போது இந்த இளிமகனை அக்கர பூஜைக்கு தேர்ந்தெடுப்பதை நான் செய்தி நாட்டு மன்னன் சிசுபாலன் எதிர்க்கிறேன். பொருங்கள் பலராமண்ணா. வெட்ட வெளியில் இரத்த வெறி கொண்டு பூதங்களும் பாடும், தக்க தகவென்று எரிமலைகள் வெடித்து சிதறும், கதகதவென பூமி பிளந்து புயலும் மழையும் ஓங்கி பொழிந்து பிரளயமாகி இந்த பூமியே அழிந்து அடுத்த யுகம் தோன்றும். பிரபு, அந்த சமந்தகமணியை கேட்டு பார்த்தேன். என்ன சொன்னான்? அதற்கு முடிவு கிடைத்து விட்டால் சமந்தகமணி எங்கு உள்ளது என்பது தெரிந்துவிடும். அப்போது சத்ராஜித்தின் காழ்ப்புணர்ச்சியும் தீரும், மக்களின் சந்தேகமும் ஓய்ந்துவிடும். நான் உள்ளே சென்று பார்த்து வருகிறேன். நீங்கள் இந்த மரத்தின் அடியில் ஓய்வெடுங்கள். கிருஷ்ணா ஜாக்கிரதை. நான் யார் என்பதை நீ அறிய விரும்பினால் உன் கண்களை மூடிக்கொள். என்னை பார்க்கும் ஞான கண்களை உனக்கு வழங்குகிறேன். ஜாம்பவான், உன் கண்களை திறந்து பார். உன் ராமன் வந்துவிட்டேன். ராமச்சந்திர பிரபுவை, திரைதாயுகம் முடிந்து தாங்கள் தங்கள் பிறவியை முடித்துக் கொண்டு வைகுண்டம் சென்றபோது இந்த ஜாம்பவானையும் ஹனுமனையும் பூமியில் தங்கியிருக்கும்படி கூறிவிட்டு மீண்டும் வந்து உன்னை சந்திப்பேன் என்று கூறி சென்றீர்கள். வணக்கம் சுவாமி. நலம் உண்டாகட்டும். இதோ உன்னுடைய சமந்தகமணி. இப்போதே தேவலோகம் நீ சென்று தேவேந்திரனிடம் இந்த தகவலை தெரிவித்து எமது துவாரகைக்கு பாரிஜாத மரம் ஒன்று அனுப்பி வைக்கும்படி கூறிவிட்டு வர வேண்டும். தர்ம யுத்தம் செய்து என்னை வென்று முடிந்தால் மரத்தை கொண்டு செல்லுங்கள். நல்லது. நீங்கள் இப்போது சமையலறைக்கு செல்லும் ஐயா. நில்லுங்கள், உங்களை நான் போக விட மாட்டேன். வரகதீசரே, என்னையா செய்து கொண்டிருக்கிறீர்கள்? எனக்கோ உரு பசி எடுக்கிறது. இன்னுமா துயல் அரைக்கவில்லை? தாராளமாக எடுத்துக்கொள்ளுங்கள். என் பணி முடிந்தது. பிரபு, நீங்கள் சொல்லிக் கொடுத்தது போல் நன்றாக நடித்தேனா? என்னது, நடிப்பா? ஆம் தேவி, வார்த்தைகளும் தந்து அவர்தான் நடிப்பும் சொல்லி தந்தார். அது சரி, உங்களை மட்டுமா நடிக்க வைத்து நம் எல்லோரையும் நடிக்க வைத்து நாடகத்தையும் இயக்கிக் கொண்டு ஒன்றும் தெரியாதவரை போல் சிரித்துக் கொண்டல்லவா இருக்கிறார்? சிரிப்பையும் குரலையும் வைத்தே எல்லோரையும் மிஞ்சி விடுபவர் அல்லவா அவர்?
நேர்களே, நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நேரடியாக வந்து கிடைக்கணும்னு சொன்னால் கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்கள் டச் பண்ணுங்கள். அடுத்ததாக ஒரு பெல் பட்டன் இருக்கும், அந்த மணி சிம்பலையும் நீங்கள் டச் பண்ணுங்கள். கடைசியாக ஆளுங்கக்கூடிய ஒரு சிம்பல் இருக்கும், அந்த ஆளையும் நீங்கள் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோவும் நேரடியாக உங்களுக்கு வந்து சேரும்.